படத்தை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணுங்கிற வேற இஷ்யூ இருக்கு. பண்றாங்க அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். அத ஸ்ரேயாந்தின் ஒருத்தவங்களும் பிரேம் கிருஷ்ணன் ஒருத்தவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க. ரெண்டு கேரக்டர் பத்தி பேசலாம். அந்த ரெண்டு கேரக்டர் ஃபுல்லா பேஸ் பண்ணி தான் அந்த படம் போகும். அதனால தாங்க நான் சொல்றேன். ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்ப்போம்னா கார்கிங்க. இந்த படம் தமிழில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதை டைரக்ட் பண்ணிருக்கிறது கௌதம் ராமச்சந்திரன். அவருக்கு முன்னாடி நிவின் பாடிய வச்சு தமிழில் ரிச்சின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. அந்த படம் செம்ம டூப்பர் ஃப்ளாப்புங்க. ஸோ ஆனால் அந்த கன்னட ரீமேக்னால கன்னடத்தில் ஹிட் ஆயிடுச்சு என்னவோ தெரில, பட் ஆனால் கன்னடத்தில் நல்லா இருக்குங்க. ரக்ஷித் செட் பண்ணியிருக்காரு, டேரக்ஷன் அவர் தாங்க பண்ணிருக்காரு. இன்கேஸ் டைம் கிடச்சா அந்த படம் பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரிங்க, நம்ம இன்னைக்கு படத்தை பற்றி பார்த்துருவோம். கார்கி அந்த படத்தோட நேம் தான், அவங்களோட கேரக்டர் நேமும். ஸோ சாய் பல்லவி வந்துட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு. நான் ஏன் இந்த ரெண்டு கேரக்டரை பற்றி பேசினா, அந்த ரெண்டு கேரக்டரை ஃபுல்லாக பேஸ் பண்ணி தான் அந்த படம் போகும். அதனால தாங்க நான் சொல்கிறேன். ஸோ அவங்க அப்பா செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னல, அவர் வந்துட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியாக இருக்காரு. அங்கே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நைட்டு அவங்க வீட்டுக்கு வர லேட் ஆகிடும். ஸோ லேட்டாக வராதனால வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக சாய் பல்லவி வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து கிளம்பி போவாங்க. அப்போ போகும்போது தான் தெரியும், அங்கே வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை ஸ்டேஷன் கூட்டு போயிருப்பாங்க. ஸ்டேஷன் கொண்டு போய் கேட்கும்போது என்னன்னு பார்த்தா அவங்க இல்லை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு, சாய் பல்லவி வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஸ்டேஷன்ல பார்த்தாங்களா இல்லை வெளியே கொண்டு வந்தாங்களா என்ன எது, அதுதாங்க கதை. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே காஸ்ட் தான். இந்த படத்தை ரெண்டு பேர் தாங்கி பிடிச்சிருக்காங்க, காளி வெங்கன் சாய் பல்லவி. ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் அழகா ஒவ்வொரு சீன்ஸும் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படத்துல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் சென்னையில் இருந்த ஒரு நிஜ இன்சிடென்ட்டை வச்சு எழுதப்பட்ட கதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அதுதான் உண்மையுன்னு கூட. ஸோ அந்த கதை நம்மளுக்கு கேட்கும்போது அவ்வளோ ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப கோரமாகவும் இருக்கும். பட் அந்த படத்தில் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஸ்லோ பேஸ்ட் மூவிங்க. ஸோ அது ஸ்லோவாக தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில் வந்துட்டு படம் நம்மளுக்கு அந்த ஒரு அந்த பயங்கரத்தை நம்மளுக்கு இன்னும் ஃபீல் பண்ணல. ஏன்னா அது நம்ம அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நியூஸில் பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். பட் படத்தில் பார்க்கும்போது அது சாய் பல்லவியோட ஆக்டிங் அவ்வளோ பெருசாக இருக்கும்போது அந்த கதை ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஸ்லோ டவுன் பண்ணிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குதுங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் படம் டைலாக்ஸில் நிறைய ஃபார்வர்ட் மூவிங் டைலாக்ஸாக நம்மளுக்கு ஃபீல் ஆகிடுச்சுங்க. ஏன்னா இந்த சொசைட்டியில் இன்னும் வந்துட்டு பொண்ணுங்களை எங்கேயோ பிளாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வீட்லேயே அடக்கி வச்சுருக்காங்களோ ஒரு ஃபீல் இருக்குதுல்ல, அதை சில விஷயங்களை உடைக்கிற அளவுக்கு சில டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காங்க டைலாக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அருமையாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கதை சில டைமில் உங்களுக்கு பொறுமையாக சோதிக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இப்படிலாம் நான் சொல்லும்போது சில சொசைட்டியில் வந்துட்டு இதை மாதிரி படத்தை விரும்புகிறவங்க வந்துட்டு என்னடா இந்த படத்துலையும் நீ ஒரு குறையை கண்டுபிடிக்கிறே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது எனக்கு ஃபீல் ஆன விதம், அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லை. அதுக்காக தாங்க மியூசிக் பொறுத்த வரைக்கும் கோவிந்த் வசந்தா பண்ணிருக்காரு. அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிருக்காரு. ரொம்ப பெருசாக அப்படி இப்படின்லாம் இல்லை, படத்துக்கு தேவையானதை அதை நீட் அண்ட் அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு பிரமாதமாக கச்சிதமாக அமைஞ்ச விஷயம் என்னன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபிங்க. ஏன்னா விஷுவலைசேஷன் ஒன்றும் கிறிஸ்டல் கச்சாக இருக்குதுங்க. ஏன்னா சாய் பல்லவி சில லேண்ட்ஸ்கேப் ஷார்ட்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். அதை ஸ்ரேயாந்தின் ஒருத்தவங்களும் பிரேம் கிருஷ்ணன் ஒருத்தவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்மையிலே நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம், இல்லை கிளாப்ஸ் பண்ணலாம். இது எதுவுமே பண்ணியும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் அந்த படத்தில் நின்று பேசுது சைலண்டாக. சாய் பல்லவி வந்துட்டு இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெக்யூலியரான கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரேமம் படத்தில் காமிச்ச விட இதில் அவங்கள விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த ஒரு பரிதாபம், நம்மளுக்கே அவங்களோட சின்ன சின்ன விஷயமும் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக தெரியுங்க. அதனால தான் ஒரு வேலை என்னவோ நம்மளை நம்ம எல்லாரும் அவங்களை நேச்சுரல் பியூட்டின்னு சொல்கிறோமோ. இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணுங்க. காளி வெங்கட் வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லிருப்பாரு, ஆமாங்க சின்ன குழந்தை தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆனால் என்னோடய கட்சிக்காரரும் இருக்கார்ல அவருக்கும் 60-65 வயசு ஆகிடுச்சு, ஆனால் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, இந்த டைமில் வந்துட்டு இப்படி ஒரு நிலமை, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும் எல்லாமே இருக்குதுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல தாங்க இப்போ ஒரு இண்டிபெண்ட்டாக எல்லாருக்கும் ஒவ்வொரு பக்கத்தில் நியாயம் இருக்கும். அப்போது நம்ம படம் பார்க்குறதுக்கும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லை. ஸோ நம்ம இதை மாதிரி சென்சிட்டிவான கண்டென்ட் படம்லாம் பார்க்கும்போது
அதுல நம்ம வந்துட்டு குறையே சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு அப்படிங்க சொல்ல முடியும். சில பேருக்கு படம் பிடிக்கலாம், சில பேருக்கு படம் பிடிக்காம போகலாம், சில பேருக்கு நல்லா நல்லது நல்லதா தெரியலாம், சில பேருக்கு நல்லது கெட்டதான் தெரியலாம், என்னடா அது திடீர்னு கமல் மாதிரி பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுதாங்க உண்மை, எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் நான் சொல்ல போறேன். அதனால நம்மளுக்கு சில விஷயங்கள் அது சரியா இல்லை, அது தவறாக இருந்தால் அதை நம்ம தாராளமாக வாய்ஸ் அவுட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரவர் கருத்து தனிப்பட கருத்து, அது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கறது தான். நம்ம சொசைட்டி அடுத்த லெவலுக்கு நல்லா போகுதுன்னு ஒரு நல்ல சினிமாவை நம்ம மதித்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது தான் அது இன்னும் பெட்டராகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ இது எல்லாமே என்னோடய தனிப்பட கருத்து தான். அதில் இன்கேஸ் ஏதாச்சும் தவறு இருந்தால் தப்பு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி நான் சொல்லிட்டேங்க. இதில் ஏதாச்சும் நான் தவறுதலாகவோ இல்லை தப்பாகவோ எதோ சொல்லியிருந்தால் அதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக நம்ம திருத்திக்கிறோம். அதே போல் நம்ம வீடியோஸ் இனிமேல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுக்க பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால். நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹரி.